நவம்பர் 27 தேதி பிரபல பின்னணி பாடகர் சித் ஸ்ரீராமின் இசை கச்சேரி. கோவை அவினாசி ரோட்டில் உள்ள தனியார் ஹோட்டலில் சித் ஸ்ரீராமின் பிரம்மாண்ட இசை கச்சேரி குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்பொழுது பேசிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள், அன்னபூர்ணா மசாலா வழங்கும் பிரபல பின்னணி பாடகர் சித் ஸ்ரீராமின் பிரம்மாண்ட இசை கச்சேரி கோவையில் வருகின்ற 27 தேதி கொடிஷா மைதானத்தில் நடைபெற உள்ளது. மாலை 6 மணி அளவில் துவங்கும் இந்த கச்சேரி சுமார் 3 மணி நேரம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வுக்கு 30,000 மேற்பட்ட ரசிகர்களை கொடிஷா மைதானத்தில் கவர உள்ளது. இதில் சர்வதேச இசை கச்சேரிகளுக்கு இணையாக நடத்திடவும் முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். சித் ஸ்ரீராமுடன் அவருடைய இசைக்குழுவினரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். நிகழ்ச்சியில் ஒளி மற்றும் ஒளி ஆகியவற்றின் தரம் சர்வதேச நிகழ்வுகளுக்கு சமமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடியோ சிஸ்டம், லைட் சிஸ்டம் இந்த கச்சேரியில் உபயோகிக்கப்பட உள்ளது. இம்முறை மேடை அருகே ரசிகர்கள் நின்று ஆடும் ஃபென்பிட் இடம்பெறுகிறது. 10,000 பேர் நிற்கக்கூடிய வகையில் அமைப்புகள் இருக்கும். ரசிகர்களுடன் அவ்வப்போது சித் ஸ்ரீராம் உரையாடல் இருக்கும். இந்த இசை கச்சேரிக்கான டிக்கெட் மற்றும் நிகழ்வு குறித்து சித் ஸ்ரீராம் பேசிய வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. டிக்கெட்டுகள் பேடிஎம் இன்சைடர், புக் மை ஷோ, விஎம்ஏ குரோபக்ஸ், லோட்டரி கேலக்சி சங்கத்தில் கிடைக்கும். அத்துடன் அன்னபூர்ணா, ஆனந்தாஸ் ஆகிய பிரபல உணவகங்களிலும் கிடைக்கவும் வழி செய்யப்பட்டுள்ளது. மேலும் நிகழ்வு நடைபெறும் கொடிசியா வளாகத்திலும் கவுண்டர்கள் இடம்பெறும். அங்கும் பெற்றுக்கொள்ளலாம். ₹500 முதல் ₹2,500 வரை டிக்கெட்டுகள் உண்டு. அருண் ஈவெண்ட்ஸ், வி டூ கிரையோன்ஸ் மற்றும் விஎம்ஆர் குரோபக்ஸ் ஒருங்கிணைந்து நிகழ்வை நடத்துகின்றனர். SSVM நிறுவனங்கள், ஸ்கோடா, SGA கார்ஸ், லக்ஷ்மி செராமிக்ஸ் மற்றும் வசந்தன்கோ நிறுவனம் முக்கிய ஸ்பான்சர்களாக உள்ளதாக தெரிவித்தனர். நவம்பர் 27 கொடிஷாவில் சித் ஸ்ரீராமோட மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட்டு ஃபஸ்ட் டைம் இங்கே கோயம்புத்தூரில் நடக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50,000 மேலே ஆடியன்ஸு கம்பல்சரி இருந்து என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு சினிமா சாங்ஸ், சித்தோட சாங்ஸ் எல்லாமே இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட சவுண்டு, லைட்டு இது எல்லாமே ஒரு இம்போர்ட், ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே. ஸோ ஒரு எந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டத்துக்கு பஞ்சமே இருக்காது. இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்துகிறோன்னு சொன்னோடனே கிட்டத்தட்ட ஸ்பான்சர்ஸ் ஆகட்டும், ஆடியன்ஸு, ஐடி பீப்புள்ஸு, காலேஜு எல்லாருமே பயங்கரமாக ஆர்வம் காமிச்சு இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா புக் மை ஷோவில் நாங்கள் டிக்கெட் போட்டு ஒரு 3 days கூட ஆளை ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7,300 டிக்கெட் வந்து கிராஸ் ஆகிடுச்சு சார். ஸோ கிட்டத்தட்ட வந்து நாங்கள் எனக்கு தெரிஞ்ச ஷோவுக்கு முன்னாடி ஒரு 1 week முன்னாடியே இந்த இவெண்ட்டோட டிக்கெட்ஸு சோல் அவுட் ஆகுன்றது எங்கள் நம்பிக்கை. அது காரணம் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குரோபக்ஸு, அவங்க கொடுத்துருக்குற ஆஃபரு, ரோட்ரி இவங்கெல்லாம், ரோட்ரி கேலக்ஸி இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய பல்க் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணி அதை பெரிய லெவலில் இந்த எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு பெரிய உதவியாக இருக்காங்க. அப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்னோன்னே மறுக்காமல் இப்படி ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னோடனே ஒரு டைட்டில் ஸ்பான்சரு, ஒரு இப்படிங்கிற ஒரு 30 minutes ஒரு டைட்டில் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோடா, SSVM, வசந்தன்கோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி செராமிக் இவங்கெலாம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டுங்க இந்த ஈவெண்ட்டுக்கு. ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி கோயம்புத்தூர் மக்களுக்கு காத்துட்ருக்கு, பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி, என்ஜாய்மெண்ட் இருக்குது, சந்தோஷம் எல்லோருக்கும். ஒரு பெரிய லெவலில் ஈவெண்ட் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் நடக்க போகுதுங்க. இதுக்கு முன்னாடி ஈரோடில் ஜூலையில் பண்ணியிருந்தோம். அங்கே இருந்த க்ரௌடில் நமக்கு பாதி க்ரௌட் வந்து கோயம்புத்தூர்லேருந்து தான் ட்ராவல் பண்ணி வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட ரெக்வெஸ்ட்டுக்காக அருண் ஈவெண்ட்ஸ், வீ டூ கிரியேஷன்ஸ் வந்து சித் ஸ்ரீராம் அப்ரோச் பண்ணி அந்த ரேட் வாங்கி இப்போது கோயம்புத்தூருக்காக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், பாலக்காடு, கேரளாவில் இருக்கிற கிட்டத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்துலேருந்துமே க்ரௌடு வருங்க. இங்கிட்ட திண்டுக்கல், இப்போ எனக்கு சென்னை, பெங்களூர்லேருந்து கூட டிக்கெட்ஸ் நிறைய புக் ஆகிருக்கு. ஸோ ஏன் கோயம்புத்தூர்காரங்க மிக்ஸ் பண்ணணும், கோயம்புத்தூர்காரங்க நிறையா புக் பண்ணி நீங்கள் ஷோ கண்டிப்பாக வாங்க. சித்தோட ஹை லெவலான எனர்ஜி இருக்கும் கோயம்புத்தூரில். ஏன்னா கோயம்புத்தூரில் நடந்த எந்த இவெண்ட்டுமே இது வரைக்கும் இதானதில்லைங்க, ஃப்ளாப் ஆனதில்லை. ப்ளஸ் ஆடியன்ஸ் அந்தளவுக்கு ரெஸ்பான்சிவான ஆடியன்ஸ் வந்து கோயம்புத்தூரியன் ஆடியன்ஸு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். சித்ஸ்ரீராம் வந்து தமிழ், தெலுங்கு, இன்னும் கொஞ்சம் லாங்குவேஜஸில் பாடின எல்லா பாட்டுமே மேக்ஸிமம் பாடுவார். ஸோ கோயம்புத்தூரியன்ஸ் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் எவ்வளோ எனர்ஜியாக இருக்கவங்களோ அவ்வளோ எனர்ஜியாக சித் வந்து அங்கே பர்ஃபார்ம் பண்ணுவாருங்க.